ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் பிளஸ் ஸ்பான் வர்சஸ் கிங். ஸோ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போகிறேன் அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அட் தி சேம் டைம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து என்ன தான் ஒரு நைட் அண்ட் ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த கேம் வந்து ட்ரால தான் போய் எண்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பான் வந்து ப்ரமோட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காரு, பட் அட் த சேம் டைம் பிளாக் கிங் வந்து அதை கேப்சர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காரு. பட் இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒயிட் பான் வந்து அவருடைய நைட்டால் வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஈஸியாக வந்து பிளாக் கிங்கால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ஆப்வியஸான மூவ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று H8 இல்லை G7. ஸோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்கொயருக்கு பிளாக் கிங் போனார்னா ஒயிட் பான் வந்து ஈஸியாக ப்ரமோட் ஆகிடுவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் H8 திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிங் என்ன தான் க்ளோஸராக கொண்டு வந்தாலும் இந்த கேமை வந்து ஒயிட்டால் வின் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரா. ஸோ உங்களால் இதையும் கேப்சர் பண்ண முடியாது, இங்கேயும் போக முடியாது, அண்ட் அட் த சேம் டைம் பிளாக்கால் இங்கேயும் போக முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய பீசஸ் வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பிளாக்கோடைய கிங் வந்து இப்போ எங்கேயுமே மூவ் பண்ண முடியாதனால இது வந்து ஸ்டேல்மேட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து அதே மாதிரி ஒரு நைட் ப்ளஸ் ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய கிங்கே பார்த்தீங்கன்னா பானை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் குறுக்கில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் டு மூவ். ஸோ இப்போ வந்து ஒயிட் டு மூனா ஒயிட் வந்து ஆப்வியஸாக வந்து கேமை வின் பண்ணிவிடுவார். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய கிங்கே இங்கே இல்லை இங்கே எங்கேயாவது ரிலீஸ் பண்ணிவிட்டு பானை வந்து ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ இப்போ பிளாக் டு மூன்றதுனால இந்த ரெண்டு ஸ்கொயருமே வந்து ஒயிட் வந்து காட் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா F8 வைக்கலாம் அண்ட் F7 வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, F7 வச்சா கேம் வந்து லூஸ் ஆகிடும் அண்ட் F8 வச்சிங்கன்னா கேம் வந்து ட்ராவாகிடும். ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து F7 வைக்கிறேன்னு பாருங்கள். திருப்பி ஒயிட்டோடைய மூவ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நைட் D2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கணும். ஸோ சரி பார்த்தீங்கன்னா F8, திருப்பி நைட் F3, திருப்பி F7, திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக். ஸோ செக்குக்கு அப்புறமா திருப்பி F8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானும் இந்த கிங்கும் மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோடைய கிங் வந்து இந்த ரெண்டு ஸ்கொயருமே வந்து காட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆப்வியஸாக ஒயிட் பார்த்தீங்கன்னா நைட்டை தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நைட் எங்கே மூவ் ஆனாலும் சரி திருப்பி அதே மாதிரி F7 வந்துடலாம். ஸோ திருப்பி செக் கொடுத்தா F8. ஸோ திருப்பி நைட் எங்கே மூவ் பண்ணாலும் F7. ஸோ இதே சினாரியோவில் இன்ஸ்டன்ட் F7க்கு பதில் F8 ஆடினா என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ F8 ஆடினா வந்து ஒயிட் வந்து கேமை வந்து ஈஸியாக வின் பண்ணிவிடுவார். அது எப்படின்றத பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி F8 அண்ட் திருப்பி அதே மாதிரி நைட் எடுத்துகிட்டு வர்றாரு, திருப்பி நைட் F3, திருப்பி F8, இப்போ பார்த்தீங்கன்னா நைட் E5. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து இந்த F7 ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ பிளாக்கிங்கால் நெக்ஸ்ட் மூவ் F7 தான் வந்தாகணும் கேமை சேவ் பண்ணுறதுக்கு. பட் அட் த சேம் டைம் இப்போ நைட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிளாக்கிங்கால் வர முடியாது. ஸோ இப்போ பிளாக்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது அவையே தான் போய் ஆகணும். ஸோ அவே இந்த சென்ஸ் டோட்டலாக ஒயிட் கிங்கை விட்டு வெளியே தான் போய் ஆகணும். ஸோ அதனால் இப்போ சப்போஸ் என்ன தான் போனாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிங் வந்து G7 வந்துட்டு பானை ப்ரமோட் பண்ணிவிடுவார். ஸோ நம்ம எந்த ஒரு இந்த F8 பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் லூசிங்கான மூவ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நைட் எண்ட் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ நைட் அண்ட் பான் எண்ட் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா பான் வந்து இந்த மாதிரி H5 இல்லை A5 இருக்கும் போது பிளாக் கிங் வந்து பக்கத்துலேயோ இல்லை ப்ரொமோட் ஆக விடாமல் பானோடைய ஃப்ரண்ட்லேயோ அந்த மாதிரி லாஸ்ட் ரேங்கில் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து கேம் ட்ரா தான் ஆகும். பட் இந்த மாதிரி சில ஐடியாஸை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கால்குலேட் பண்ணி நம்ம விளாட்றது ரொம்ப நல்லது. பட் அட் த சேம் டைம் எண்ட் கேமில் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் அதை நம்ம முன்னாடியே வந்து எண்ட் கேம் ஸ்டடியிலேயே கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டோம்னா
நம்மளுக்கு வந்து என் கேம் வர்றதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனை நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணதுக்கு முன்னே நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எப்போ போகலாம் வீடியோ போகிறோம் அப்போ போகலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. தேங்க்யூ.